வணக்கம் மக்கள்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளே டுகெதர் கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். அப்புறம் எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பட்டாசுலாம் வந்து சேஃபாக வெடிங்க, சேஃபாக வந்து தீபாவளியை கொண்டாடுங்க. சரி, நம்ம அப்படியே வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி வேறு தீபாவளியாக, அதனால் வந்துட்டு ஒரு புது சொக்கா தான் போய் எடுக்க போகிறோம். நம்மளோட பையனுக்கு புது சொக்கா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு புது சொக்கா எடுக்கலாம் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது இருக்கிற ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டுக்கிட்டு பையனை கூட்டிகிட்டு போய் மாப்பிள்ள மாதிரி வேறு லெவல் பண்ணி விட்டுறலாம். அப்புறம் இதில் வேறு வந்துட்டு ஈவென்ட் பாஸ்லாம் வேறு புதுசாக விட்டுருக்காங்க. சாரி, ஈவென்ட் பாஸ் இல்லையா, விஐபி பாஸ், எல்லாத்துலேயும் பேர் மட்டும்தான் மாறுது, ஆனால் காசு மட்டும் வேறு லெவலில் கல்லடிக்கிறாங்க. சரி விடுங்க, பார்த்துக்கலாம், இதெல்லாம் வந்துட்டு நம்மளால் வாங்க முடியாது. கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தால் அவங்களே தருவாங்க, ஆனால் இந்தியாவுக்கு வந்து கண்டென்ட் கிரியேட்டர் கிடையாதான். ஆனால் பிகேஎஸ்டிக்கெலாம் இருக்குது, இதுக்கும் கொண்டு வந்தாங்க அப்படின்னா வந்து செம்மையாக இருக்கும், உண்மையாக சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து இதுக்கெல்லாம் கண்டென்ட் கிரியேட்டர் கிடையாறா தம்பி, ஓடுறா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அடித்து துரத்தி விட்டாங்க. சரி விடுங்க, பார்த்துக்கலாம், இதுக்கப்புறம் வரும்னு சொல்லிட்டு நம்மளாம் வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் வேறு இதில் வந்து பச்சை கலர் பெயிண்ட் அடித்து விட்டாங்க, எட்டாந்தேதி தான் வரும்னு, எத்தனை தடவை எட்டி பார்த்தாலும் வந்து திறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டானுவோம். அதில் என்ன தான் வரும்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக தெரில, உங்களோட கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. அப்புறம் இப்போ தான் உங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லைக்கான தட்டி ஆளில் வச்சுருங்க. அப்புறம் வந்து ஒரு ஷேர் பண்ணி விட்ருங்க, ஒவ்வொரு ஷேரும் ஒவ்வொரு மோட்டிவேஷன்ஸ் ப்ளீஸ் ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். சரி, ரொம்ப பசிக்குது, ரொம்ப பேசிட்டோம்ல, அதனால் வந்து ரொம்ப பசிக்குது, அதனால் வந்துட்டு இதில் ஏதாவது ஒன்று வாங்கிக்கலாம். ஓகே, இங்கே வந்து கேக் இருக்குது, நம்ம வந்து கேக்கை வாங்கிக்கலாம், சூப்பரு. கேக்கை வாங்கிட்டு அப்படியே வந்து சாப்பிட்றலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிட்டோம், ரொம்ப பசிக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ எப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நீங்களே மிரண்டு போயிடுவீங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், விடிய காலமரம் வந்து ஒரு 3 மணிக்கு நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சண்டாக இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்பீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், காலையிலேருந்து செம ஒர்க்கு கைஸ், அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வர நைட்டு வர ஃபுல் டே முழிச்சிருக்கணுமா, அதனால் வந்துட்டு நான் வந்து 3 மணிக்கு தாங்க இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே வேறு ஆள் நடமாட்டம்லாம் யாருமே இல்லை, நான் மட்டும் தனியாக உட்காந்து ரோட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். யாராவது பார்த்தாங்கன்னா இவன் நல்லா பைத்தியமாக தனியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போவாங்க. அதான் நமக்கு முக்கியம் கிடையாது, நம்ம உழைக்கிறது அவங்களுக்கு தெரியாதுல, அதனால் வந்து அதெல்லாம் அப்படியே விட்டுருணும். சரி கைஸ், நம்ம இப்போ போயிட்டு புது ட்ரெஸ் ஏதாவது வந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹாலோவீன் அப்டேட் வேறு விட்டுருக்காங்களா, அதனால் வந்துட்டு ஏதாவது அப்டேட் இருக்கும் அப்படின்னு ஏதாவது புது ட்ரெஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இருந்தால் நல்லாயிருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதே ட்ரெஸ்ஸு தான் இருக்குது, நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸு அப்படியே தான் இருக்குது, ஏதாவது புது கலெக்ஷன் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன், ஒன்றுமே வரல. சரி, நம்ம எல்லா இடத்துலையுமே பார்க்கலாம், ஏதாவது புதுசாக கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், இப்போ பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்கன்னா நமக்கு வந்து ஷூ இருக்குது, ஷூ மட்டும்தான் இருக்குது, ஷூ வந்து அதே தான் இருக்குது, ஏதாவது வாங்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். இந்த ஷூ நல்லா இருக்குது, ஆனால் வந்து டைமண்ட் கேட்குறாங்க, நல்லா இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து டைமண்ட் தானே கேட்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து 262 ஜெம் இருக்குது, அதெல்லாம் வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை, இன்னும் கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நான் காசெல்லாம் நிறையவே சேர்த்து வைக்க போகிறேன் கைஸ், ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே வந்து, அதாவது என்னோட ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வந்துட்டு என்னால் முடிஞ்ச கிஃப்ட்டை வந்து நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அது வந்து நமக்கு இன்னும் நிறைய காயின் தேவைப்படும், அதாவது காசு தேவைப்படும், அதெல்லாம் வந்து நம்ம நிறையவே சேர்த்து வைப்போம், சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாருக்குமே வந்து கிஃப்ட் பண்ணி விடலாம். என்னால் வந்து ரொம்பலாம் பண்ண முடியாது கைஸ், இது கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தோம் அப்படின்னா வந்து ஏதாவது சேர்த்து வச்சு ஏதாவது பண்ணலாம், ஆனால் வந்துட்டு இதில் வந்து அது இல்லை அப்படிங்கிறதுனால வந்துட்டு என்னால் மணியில் என்ன பண்ண முடியுமோ அதை வந்து கிஃப்ட் பண்ணி விட்றேன். நிறைய பேர் வந்து கேட்டீங்க எனக்கு இதை கிஃப்ட் பண்ணுங்க ப்ரோ, அதை கிஃப்ட் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு, நானே இங்கே பிச்சைக்காரனாக இருக்கேன் ப்ரோ, உங்களுக்கு எப்படி ப்ரோ இதில் வந்து என்னால் கிஃப்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்து இதில் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். அதனால் வந்துட்டு என்னால் முடிஞ்ச எதையாவது வந்து உங்களுக்கு வந்து நான் கிஃப்ட் பண்ணுறேன், கன்ஃபார்ம் பண்ணுறேன் கைஸ். ஓகேங்களா, சரி, நம்ம இப்போ வந்து இந்த எஸ்கலேட்டரில் ஏறி அப்படியே போய் மேலே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். செம்மையாக இருக்குல்ல எஸ்கலேட்டரு, எத்தனை தடவை வந்தாலும் புதுசாக இருக்கிற மாதிரியே இருக்குது. இது என்னப்பா ஷாப்பிங் மாலு, இது என்னம்மா புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது, இது என்னது ஆக்சசரிஸா? ஆமாம், ஆக்சசரிஸ் தான் போட்டிருக்கு, அதை ஒழுங்காக எழுதிருந்தால் தான் என்ன வேண்டாம், பிளேட் டுகெதர் மண்டேனுங்களா? சரி, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கேர்ஸு வேர்ஸா, இது என்னங்க ஷூ கடையா, இது என்னன்னு தெரியலையே, சாரி 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 சாரி, சரி இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் வந்து ட்ரெஸ்ஸு கடை தான், ட்ரெஸ்ஸு தான் இதெல்லாம், இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் நம்மளால் இப்போதைக்கு வாங்க முடியாது, ஆனால் வந்து நமக்கு நிறைய மணி தேவைப்படும், அப்படியே வந்துட்டு போய் பார்க்கலாம். தீபாவளி வேறு, ஆஃபர்லாம் போடாமல் என்னத்துக்கிட்ட கடை நடத்துறீங்க, போனாலே பிளேட்டு கதர் மண்டேனுங்களா? சரி கைஸ், நம்ம இந்த சைடு போய் பார்க்கலாம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து கண்டென்ட்டு தேடுறதுக்குள்ளே நான் படுற அவஸ்தை இருக்குது பாருங்கள், இந்த பிளேட் டுகெதரில் பிகேஎஸ்டியில் கூட நிறைய நமக்கு வந்து கண்டென்ட் கிடச்சிடும் போல் இருக்குது, ஆனால் வந்து பிளேட் டுகெதரில் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணிடலாம் இது கண்டென்ட்டெல்லாம் வந்து, மிஞ்சி போகிறனா பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு
மிஞ்சி போனால் ஒரு மூணு கண்டென்ட் இருக்கும் நம்ம கேம் ப்ளே பண்ணுறதுக்கு. மற்றபடி வந்து கண்டென்ட்டு மடி அப்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஸ்கின் வந்திருக்கு, அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது வீடியோ அப்லோட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டா நிறையவே இருக்குது. ஆனால் வந்து கேம் ப்ளேவாக அப்லோட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு சத்தியமாக இல்லை கைஸ், ரொம்ப இல்லை. அதெல்லாம் வந்துட்டு அதுக்கு அதுதான் கொஞ்சம் அட்வான்டேஜ் மாதிரி இருக்குது எனக்கு. இதுவே பிகேஎஸ்டிலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறையவே இருக்கும், அதாவது ஹவுஸ் விசிட் பண்ணலாம், நிறைய பண்ணலாம், இதுலேயும் அதெல்லாம் பண்ணலாம். ஆனால் வந்து இது நமக்கு வந்து பண்ணுற மாதிரி ஒன்றும் தோண மாட்டேங்குது கைஸ். இதுவே பிகேஎஸ்டிலாம் நிறையா பண்ணலாம், நிறைய பேரும் வருவாங்க, ஆனால் வந்துட்டு இதில் நிறைய பேர் வராங்க ஆனால் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு நம்ம சொல்கிறது தான் கேட்க மாட்டாங்க. லைனில் நின்றுங்க ப்ரோ, அப்படியே வந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம் அப்படின்னா வந்து போடா நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குதுற அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க. இனிமேல் வந்துட்டு எல்லாமே ஆனால் அதான் நான் சொல்லலை, நான் இனிமேல் சொல்லிட்டேன்னா இனிமேல் வந்து நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நீங்கன்னு இல்லை, ஏதாவது ரேண்டமாக வராங்கள, ரேண்டமாக நிறைய பேர் வந்துடுறாங்க. நான் வந்து நம்மளோட ஃபேமிலியை சொல்ல கைஸ், நம்மளோட ஃபேமிலியை சொல்ல, நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. என்ன எங்கடா சொக்காவை காணும், என்ன கைஸ் உள்ளே போனது சொக்காவை பிடிங்கிட்டாங்க, சரி இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே ஓகே, இதில் இருக்காதா, இதில் தான் இருக்கும், ஃபோனில் இருக்கும், எங்கே இருக்குது சொக்கா, இதுவா எங்கே கைஸ் இருக்குது சொக்கா, இது இல்லையா, சாரி சார் இது இன்ஃபோ, ஓகே இங்கே இருக்குது சொக்கா, ஓகே எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வந்து சொக்காவை மாட்டிக்கலாம். ஓகே புதுசு செமையாக இருக்குல்ல, புது ஷூ, புது ஷூ தான் நம்ம தீபாவளிக்கு வாங்கியிருக்கோம். அப்புறம் வந்துட்டு இதில் ஏதாவது சொக்கா இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே இது இருக்குது, இது வேணால் நம்ம வந்து ப்ளூ கலரே வச்சுக்கலாம். அப்புறம் வந்து ஃபேண்ட் ஏதாவது மாற்றிக்கலாமா, என்ன ஃபேண்ட்டு மாற்றிக்கலாம், இது வந்து டவுசருங்க, இது வந்து இதுதான் ஃபேண்ட்டு. ஓகே நம்ம இந்த ஃபேண்ட்டையும் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து நான் உங்களை சொல்ல கைஸ், நான் யாரை சொன்னேன்னா ரேண்டமாக நிறைய பேர் இதில் இருப்பாங்களா, அவங்களாம் வந்து குறுக்கை பூந்துட்டு குறுக்கைய மறுக்கையும் நடந்துகிட்டு இருக்காங்க. அவனால தான் நான் சொல்கிறேன், நான் உங்களை சொல்ல, நான் நீங்கள் எப்போவுமே வந்து என்னோடய ஃபேமிலி, நான் வந்து உங்களெலாம் நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன் கைஸ், நீங்கள் எவ்வளோ தான் தப்பு பண்ணாலும் அது வந்து எனக்கு ரைட்டாக தான் தெரியும். லே யாரா நின்று கையை கட்டி கையிலே வச்சுருக்கான் பாருங்க கைஸ், இவனு எவ்வளோ பெரிய கொழுப்பு இருக்கும் உனக்கு, இங்கே பாருங்க கைஸ் கையை கட்டி கையிலே வச்சுருக்காங்க கைஸ், இவன் யார் கைஸ் பார்க்குறதே கொடூரமாக இருக்கானே. சரி விடுங்க, நம்ம இப்போ வந்துட்டு நேராக போயிடலாம், நேராக போயிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, ஏதாவது பண்ணலாம், ஏதாவது பண்ணி தானே ஆகணும், வீடியோ போடணும்ல, அதனால் வந்து ஏதாவது பண்ணி தான் ஆகணும், அதனால் போயிட்டு ஏதாவது பண்ணலாம். ஓகேங்களா, இது என்னப்பா புதுசாக கோலம்லாம் போட்டு வச்சுருக்காங்க, ஓகே வந்து இது என்னமோ கோலம்லாம் போட்டு வச்சுருக்காங்க ஹாலோவீனுக்கு போல இருக்கு. அதே போல் எனக்கு என்றைக்குமே ஒரே ஒரு டவுட் தாங்க கைஸ், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு இந்த கேம்லாம் வந்துட்டு அழகாக வந்துட்டு இப்போ ஹாலோவீனுக்கு பண்ணுறாங்க, கிறிஸ்மஸ்க்கெலாம் பண்ணுறாங்கள, அதே போல் நம்ம தீபாவளிக்கெலாம் இதில் பண்ணால் எப்படி இருக்கும், வேறு லெவலில் இருக்கும்ல, அங்கே இங்கேயும் பட்டாசு அடிச்சுக்கிட்டு இருக்கும், வேறு லெவலில் இருக்கும் பார்க்குறதையே. அதே போல் பொங்கலுக்கும் பண்ணாங்கன்னு வச்சுக்கலாம், அங்கே இங்கேயும் பானை இருக்கும், அப்புறம் எல்லாருக்கும் வேட்டி சட்டை தருவாங்க, செமையாக இருக்கும் அதெல்லாம் பார்க்குறதுக்கே. ஆனால் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க, எந்த கேம்லேயுமே பண்ண மாட்டுறாங்க. அதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா வந்து உண்மையாக வந்து சான்ஸே இல்லை கைஸ், வேறு லெவலில் இருக்கும், அதெல்லாம் பண்ணால் பண்ண மாட்டாங்க, அது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னா வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷன்லேயும் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. போலீஸாக இருந்தாங்க சார் வச்சுக்கோங்க, நம்ம நாட்டுக்காக ரொம்ப உழைக்கிறீங்க, அதனால் வந்து என்ஜாய் பண்ணுங்கள், பீஸாவை சாப்பிட்டுட்டு நைட்டை வந்து வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஐஸ், நம்ம இப்போ போயிட்டு வந்து கடைசி டெலிவரியையும் வந்துட்டு நம்ம வந்து டெலிவரி பண்ணிடலாம். ஓகே ஐஸ், நம்ம அப்படியே வந்து எல்லாத்தையும் டெலிவரி பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஏதாவது கேம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சொல்லிட்டு ப்ளே பண்ணி பார்க்கலாம். அப்புறம் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வந்துட்டு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் போயிடலாம், ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டில் போயிட்டு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே ஜெம்ஸ் வந்து கிடச்சிருக்கு நமக்கு, இப்போ போயிட்டு நம்ம அப்படியே ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டில் பார்க்கலாம். ஓகே ஐஸ், இப்போ பார்த்தீங்களே அடே தம்பிலாம் என்னடா தம்பிங்களாம், மூணு மணிக்கு ஐஸ், அதாவது விடிய கிளம்புற 3 மணிக்கு வந்து கேம் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு பசங்களும். அடே தம்பிங்களா என்ன தம்பிங்களா, இதெல்லாம் ரொம்ப ஃபோன்லாம் பார்க்காதீங்களா, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு இத்தனை மணிக்கு ஏன் ப்ளே பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷன்லாம் கமெண்ட் பண்ணி விட்டுருந்தோம். என்ன நீங்கள் 3 மணிக்கு அதாவது விடிய கிளம்புற 3 மணிக்கு இது மாதிரி பிகே அதை ப்ளே டு ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஐஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் இருக்குது, அதனால் வந்து ஒரு சில ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்லாம் வந்து நான் அன்ஃப்ரெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அவங்களாம் வந்துட்டு அப்படியே கொச்சிக்காதீங்க, சாரி கைஸ். அப்புறம் வந்துட்டு பிகேஎஸ்டியில் நிறைய பேரை பண்ணிட்டேன், ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, அடுத்த பாட்டில் வந்துட்டு நிறைய பேர் வரணும்ல புதுசாக, அதனால தான் அது வந்து பண்ணி அன்ஃப்ரெண்ட் பண்ணியிருக்கேன், சாரி கைஸ். அப்புறம் வந்து அடுத்த பாட்டுக்கான அடுத்த பாட்டு வந்து அதாவது பிகேஎஸ்டி நான் வந்து பாட் போடும்போது வந்துட்டு நான் வந்து முன்னாடியே வந்து சொல்லிடுவேன், எல்லாருமே வந்துடுங்க. நாளைக்கு வந்துட்டு நான் வந்துட்டு என்ன போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் தான் போடுவான், அதனால் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் வீடியோவில் வந்துட்டு நான் வந்து பிகேஎஸ்டி இத்தனை டைமுக்கு வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுவேன், எல்லாருமே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். எல்லாருமே வந்துட்டு அந்த டைமுக்கு வந்து எல்லாருமே வந்து வந்துருங்க, அப்போ தான் வந்துட்டு நம்மளை வந்து
எல்லாருமே ப்ளே பண்ண முடியும். ஓகே சொல்லிட்டு வந்துட்டு நம்மளோட கேமுக்கு வந்துடும். நம்மளோட ஃபேவரட் கேமான ஜாம்பி வேரியஸ் கேமுக்கு வந்தாச்சு. இது வந்து நான் எல்லா இதுலேயுமே நான் சொல்லியிருப்பேன், இது என்னோடய ஃபேவரட் கேம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து எல்லா பார்ட் வீடியோலையுமே வந்து இந்த கேம் இருக்கும். ஏன்னா என்னோட ஃபேவரட்டே உங்களோட ஃபேவரட்டாகவும் இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிவிடுங்க. வீடியோவில் இல்லைனா கூட வந்து நான் ஆஃப்லைனில் வந்து இதை ப்ளே பண்ணியிருப்பேன் கைஸ். அப்புறம் வந்து இந்த கேமில் வந்து நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய புலி. அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இதில் வந்துட்டு நம்மளை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம். அதெல்லாம் வந்துட்டு யாராலுமே பண்ண முடியாது. சரி பார்க்கலாம், போய்ட்டு ஒளிஞ்சிக்கலாம், ரொம்ப பேசாமல் அழகாக போய்ட்டு ஒளிஞ்சிடலாம். ஒளிஞ்சாதான் இதில் வந்து யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இடம்லாம் வேறு லெவலில் இருக்கும். என்னை பார்த்து கற்றுக்குங்க கைஸ், வேறு லெவலில் எப்படி ஒளியணும்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம இதாக இருக்கக்கூடாது, அதனால் வந்து மாறிடணும். ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த இடத்துல எங்கேயுமே வந்து கூடையே இல்லை, இது வந்து தனியாக ஒரு கூடையாக இருக்கிறதுனால ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் வந்துட்டு சாரி கைஸ், அதனால் வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு வேறு ஏதாவது பொருளாக வந்து மாறிடலாம். ஓகே மாறியாச்சு. அப்புறம் வந்து இன்னொரு தடவை உங்கள்கிட்ட ஒன்ஸ் மோர் அகெயின் ஒன் தடவை சொல்லிக்கிறேன், ஹாப்பி தீபாவளி கைஸ். எவ்வளோ சேஃபாக கொண்டாட முடியுமோ அவ்வளோ சேஃபாக வந்து நம்மளோட தீபாவளியை கொண்டாடுங்க. எல்லோரும் வந்து நாளைக்கு வந்து வேறு லெவல் பண்ணுவீங்க, அதே போல் வேறு லெவல் பண்ணணும். புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வேறு லெவலில் வந்து தீபாவளி கொண்டாடுங்க. அதே அளவுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லலாம், எவ்வளோ சேஃபாக கொண்டாட முடியுமோ அவ்வளோ சேஃபாக கொண்டாடுங்க. அப்புறம் வந்து பட்டாசுலாம் வெடிக்கும் போது வந்து ரொம்ப சேஃபாக வந்து பட்டாசுலாம் வெடிங்க. சரி இப்போ வந்துட்டு நம்ம என்னவா மாறியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இது நம்ம ட்ரெஸ் மாற்றதா இல்லை செயின் மாற்றதான்னு சொல்லிட்டு தெரில, அது மாதிரி மாறியிருக்கோம். அப்புறம் வேறு பசங்க வேறு வந்துட்டாங்க. ஓகே வந்துட்டானோ கண்டுபிடிச்சிருவாங்களா என்னென்னு தெரியல, பார்க்கலாம். நம்மளால் கண்டுபிடிக்கிறது அவ்வளோ கஷ்டம், பார்க்கலாம் கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. சரி கைஸ், இப்போ வந்து அழகாக கண்டுபிடிச்சிட்டாங்க, என்னடா ரியாக்ஷனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்பீங்க. ஏன்னா பல தடவை இது மாதிரி வாய் விட்டு அசிங்கப்பட்டுருங்க கைஸ். அதனால் வந்துட்டு இந்த தடவை வந்துட்டு நீங்கள் ரியாக்ஷன்லாம் எதிர்பார்க்குறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். என்னடா அவுட் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டுலாம் ரியாக்ஷன் கொடுக்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா பல தடவை இப்படி தான் அவுட் ஆகியிருக்கேன். என்ன வரும்போது பெரிய புளி புளியங்கா அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தியடா அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கலாம், அதுதான் எல்லாத்துலேயும் இதே தான் சொல்கிறேன். ஒரு தடவையாவது மாட்டாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தான், முடியலை கைஸ். ஓகே நம்ம வந்து ஜாம்பியாக இருந்து வின் பண்ணிட்டோம், ஆனால் வந்து நம்ம வின் பண்ணலை, அவன் தான் வின் பண்ணான். யார் நிறைய பேர் கண்டுபிடிச்சாங்களோ அவன் தான் வின் பண்ணது. ஓகே நம்மளாம் வின் பண்ணதான் வந்து சரித்திரமே இல்லை. ஒரு தடவை வின் பண்ணியிருக்கேன் எனக்கு ஞாபகம் இருக்குது, அது எந்த காலமோ எப்போயோ தெரில. ஓகே எஸ் மறுபடியும் வந்து நான் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இந்த கேம் ப்ளே பண்ண போகிறேன். வின் பண்ணுற வரையும் ப்ளே பண்ணுறோம், அப்படின்னா ஒரு யுகமே தேவைப்படும். அப்படி தானே நீங்களே சொல்கிறீங்க, இந்த வருஷம் முடியாதுடா அதெல்லாம் இன்னும் பல வருடங்களாகவும் நீ வின் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைக்கிறது எனக்கு கேட்குது. அதெல்லாம் வந்து அப்படி தான், அதெல்லாம் வந்து அப்படியே விட்டுருணும். சரி இப்போ வந்துட்டு அப்புறம் வந்து லைக் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணிவிடுங்க. இன்னும் வேறு தீபாவளி, அதனால் வந்து அண்ணனுக்காக தீபாவளிக்காக அண்ணனுக்காக ஒரு லைக்கு போட மாட்டிங்களா? அப்புறம் வந்து புதுசாக பார்த்துட்டுனால சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டிங்களா? அந்த லைக்கு தான் அப்படியே வந்து தீபாவளிக்காக எனக்கு கிஃப்ட் தரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து அந்த லைக்கு தான் என்னோடய கிஃப்ட்டு. மறக்காமல் வந்து அந்த லைக்கை பண்ணி விட்ருங்க. இது ஏன்னா தீபாவளி, அது உங்களே தெரியும். அப்படி வந்து அந்த லைக்கை தட்டி விட்ருணும், சேர்றா பண்ணுறேன்டா எத்தனை தடவை கேட்பாடா அப்படிங்கிறீங்களா? அது அப்படி தான் அப்படி வந்து பண்ணி விட்ருங்க. சரி கைஸ், நம்ம அப்படியே வந்து இந்த இடத்துல ஒளிஞ்சிக்கலாம். என்ன கைஸ் டைமிங்கே உள்ள ஓ நெட்டு கிடைக்கலையா? இப்போ தான் பூஸ்டரே வருது, மறுபடியும் இப்போ தான் டைமிங்கே வருது. ஓகே நம்ம இந்த இடத்துல வெயிட் பண்ணலாம். நம்ம இந்த வாட்டியும் ஜாம்பியாக மாற மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு கொஞ்ச நாளாகவே நான் வந்து ஜாம்பியாக மாறல கைஸ். இதுக்கு முன்னெல்லாம் வந்து ஃபஸ்ட் எடுத்தேன் நான் ஜாம்பியாக விட்டு கண்டுபிடுறா தம்பி அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஜாம்பியாகவே மாறல, அது ஒரு நல்ல விஷயந்தான். சரி நம்ம அப்படியே வந்து இந்த இடத்துல ஒளிஞ்சிடலாம். வேறு லெவலு கைஸ் இந்த இடம், அவ்வளோதான். இதுக்கு மேலே எவனா எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய அப்பட்டகராக இருந்தாலுமே சரி, அவனால் வந்து இந்த இடத்த கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். அப்படி வந்து கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா வந்து அவன் தான் மிகப்பெரிய நூபு பிளேயர். யான்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட பிளேயர் நம்மளோட இடத்த கண்டுபிடிக்கிறாலும் அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான், ஆனால் இந்த இடத்த கண்டுபிடிக்கிறது நீங்களே சொல்லுங்கள். யாராலையுமே இந்த இடத்த கண்டுபிடிக்க முடியாது, உங்களுக்கே தெரியும். அவ்வளோ பெரிய இடத்துல நம்ம கொஞ்சம் ஒளிஞ்சிருக்கோம், அது வந்து வேறு லெவலு. அதனால் வந்துட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் எவனாவது வரானா அப்படின்னு சொல்லிட்டு. அது இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நம்ம கிட்டக்க வந்துட்டாங்க அப்படின்னா வந்துட்டு ஹார்ட் பீட் அவங்களுக்கு வந்து கேட்க ஆரம்பிச்சிடும். நம்மளோட ஹார்ட் பீட் வந்து அவங்களே கேட்க ஆரம்பிச்சிடும், இந்த ரவுண்டிங்கில் தான்டா இங்கேயே இருக்கான் எப்படியாவது கண்டுபிடிச்சிடறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹார்ட் பீட் கேட்டுடுச்சு அப்படின்னா வந்துட்டு அவனால கொஞ்சம் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அது வந்து முடியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கைஸ். என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே வந்துட்டானோ, சொன்ன மாதிரியே வந்துட்டானோ. அதே போல் வந்து கரெக்டாக என்ன கைஸ் கரெக்டாக இங்கே வரான், இங்கே போகிறேன் கைஸ், இவ்வளோ
இத்தனை பேர் இருக்கான் இவனெல்லாம் கண்டுபிடிக்கிறோம் நம்மளை கண்டுபிடிக்கிறான் பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தன் இருப்பானே என்ன கைஸ் விபதி அடிச்சுட்டு காணாம போயிட்டான். அடே எங்கடா போனேன், அவன் தான் கைஸ் போன வாட்டி வின்னு, அவன் எங்கே போனானே தெரியல, இங்கே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். இந்த பாக்ஸ் தான் வந்து நான் பார்த்தப்ப இல்லை, எரிஞ்சா என்னன்னு தெரியல, இங்கே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம், மறுபடியும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் கைஸ் ஓகேங்களா. நமக்கு வந்து இன்னும் 1 மினிட் இருக்குது, அதுக்குள்ளே எப்படியாவது வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். பார்க்கலாமே என்ன தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்கலாம். இந்த இடத்துலையும் இல்லை சொக்கி ஓகே, நம்ம அந்த பாக்ஸே போய்ட்டு நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஓகே அப்படியே வந்து அழகாக தம்பி அழகாக அந்த முனையில் இறங்கிடுங்க, அப்போ அப்படி அவ்வளோதான்டா தம்பி அப்படி கிளிக் பண்ணி போய் இல்லை கைஸ் அவன் எங்கே போனான்னு தெரியல. அழகாக வந்து புகையை போட்டுட்டு சல்க்குன்னு அப்படியே காணா போயிட்டான். இங்கே பாருங்க கைஸ் எம்பரை பார்த்தீங்கன்னா இல்லை செம காமெடியாக இருக்குது. சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் பீட் கேட்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்கன்னா. இங்கே தான் இங்கே இருக்கான்னு நினைக்கிறேன், எவனும் இங்கே இருக்கான். ஆனால் வந்து நம்ம கண்டுபிடிக்கும், வேறு லெவல் பண்ணுறோம், நம்மளும் ஒருத்தவனை கண்டுபிடிச்சி பின்னாகிறோம். இங்கே பாருங்க அந்த பாக்ஸ் மட்டும் அப்படியே வந்து மேலே இருக்கிற மாதிரி இருக்குது, சரியில்லையே இங்கே இருக்காதே தம்பி சொன்ன மாதிரியே மாட்டிக்கிட்டான். அவன் தான் கைஸ் அவனே மாட்டிக்கிட்டான் வேறு லெவலு, இவன் தான் போன வாட்டி வின்னானா இப்போ வந்து நம்ம கையிலே மாட்டிக்கிட்டான் வேறு லெவலு. நம்ம தான் ப்ரோ பிளேயர், அவன் ப்ரோ பிளேயர் கிடையாது. மறுபடியும் இந்த இடத்துல எங்கேயோ கேட்குது, இங்கே தான் இங்கே இருக்கான்னு நினைக்கிறான். ஓகே ஆனால் வந்து டைமிங் இல்லை கைஸ், இவன் வேறு தட்டி விட்டு அங்கேயும் கிழக்கையும் மேற்கையும் பார்த்துக்கிட்டு இருப்பான். அங்கே இருக்கான் பாருங்க கைஸ், அந்த இருக்கும் அங்கே பாருங்க, பக்கத்துலேயே ஒருத்தன் வந்திருக்கான் கைஸ், இன்னும் 4 பேர் இருந்திருக்கீங்களா அப்படிங்கிறப்ப வந்து ரொம்ப கஷ்டம்தான். சரி பரவாயில்ல விடுங்க பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து லைக் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே வந்து ஒரு ஷேர் பண்ணி விட்ருங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தீபாவளி ஓகேங்களா. இன்றைக்கி தீபாவளி அப்படிங்கிறதுனால வந்து அண்ணனுக்கு வந்து இதெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி நம்புகிறேன். யாருன்னு பார்த்தீங்கன்னு சொல்லலாம், இதெல்லாம் வந்து ஃப்ரீ தான், நம்ம வந்து காசெல்லாம் கொடுத்து இதெல்லாம் கேட்குறது கிடையாது. சப்ஸ்கிரைப் ஃப்ரீ, அப்புறம் வந்து லைக்கும் ஃப்ரீ, அப்புறம் வந்து ஷேரும் ஃப்ரீ தான். அதனால் வந்து ஷேர் பண்ணுவீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, லைக் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தீபாவளி ஓகேங்களா. சரி தீபாவளி எத்தனை தடவை தீபாவளி தீபாவளின்னு சொல்லுவா அப்படின்னு சொல்கிறீங்களா, அது அப்படி தாங்க சொல்லிக்கலாம். சரி விடுங்க, சரி நம்ம வந்து ஃபிஷ் ஹண்டிங் பண்ணி ரொம்ப நாளாகுது. இன்றைக்கி போய்ட்டு அப்படியே வந்து ஒரு ஃபிஷ்ஷை பிடிக்கலாம், ரொம்ப நாளாகிடுச்சு கைஸ். எனக்கு வந்து தெரிஞ்சு எவ்வளோ நாள், கிட்டத்தட்ட 2 மாதமும் எவ்வளவோ நாளாகிடுச்சு இந்த ஃபிஷ் பிடிச்சி. அப்படியே போய்ட்டு நம்ம வந்து ஃபிஷ் பிடிச்சிடலாம். சரி கைஸ் அப்படியே வந்தாச்சு. நம்மளோட ஃபிஷ் ராடு எங்கேப்பா இருக்குது, இதில் இருக்குமா, இதில் தான் கைஸ் இருக்கும், இங்கே இல்லை அந்த குடம் இருக்குல்ல, ஆமாம் இங்கே தான் இருக்கும். ஓகே ஃபிஷ் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டு ஃபிஷ் ராடை போட்டு அப்படியே ஃபிஷ் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே கைஸ் ஏதாவது மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஏதாவது மாட்டுனுச்சு அப்படின்னா வந்து செமையாக இருக்கும். எப்படியும் நமக்கு வந்து எப்படியும் சின்ன சின்ன மீன் தான் கிடைக்கும், பெரிய மீன்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கிறது கஷ்டம், நீங்களும் நிறைய பேர் வச்சுருப்பீங்க, எனக்கே தெரிஞ்சு நிறைய பேர் என்ன வெறுப்பேற்றிருக்கீங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க ப்ரோ எவ்வளோ பெருசு ஃபிஷ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நிறைய பேர் என்ன வந்து இது மாதிரி பண்ணியிருக்கீங்க, கேரக்டரோட பெருசாலாம் ஃபிஷ் வச்சுருப்பீங்க. ஓகே கைஸ் வேறு லெவல் மாட்டிச்சு சூப்பர், ஆனால் பார்த்தீங்கன்னா சின்ன மீன் தான் சூப்பர், வேறு லெவல் நம்ம பிடிச்சிட்டோம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே கைஸ் நானும் இதோட வந்து வீடியோ ஏன் பண்ணிக்கிறேன், இன்னொரு நல்ல வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறேன். பை பை கைஸ், ஒன்ஸ் மோர் ஹாப்பி தீபாவளி கைஸ், சேஃபாக வந்து தீபாவளியை கொண்டாடுங்க. பை பை கைஸ்.